இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கலக்கம் எது என்று பார்க்கும்போது இந்த கோவிட் நிமித்தமாக லாக்டவுன் வருமா கதவுகள் பூட்டப்படுமா என்று சொல்லி ஒரு பயம் முன்னெல்லாம் லாக்டவுன் வரும்போது ஒரு சந்தோஷம் தான் இருந்தது ஏன்னா லீவு ஜாலியாக வீட்டில் உட்காந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி நாம் அடைக்கப்பட்ட கதவுகள் வந்தபோது மகிழ்ச்சியோடு இருந்தோம் அப்போ தான் எல்லாரும் வெளியில் போனாங்க எல்லாம் சுற்றுனாங்க ஒரு 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 விதமான ஒரு சந்தோஷம் நிம்மதி இருந்தது ஆனால் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழலிலே எல்லாமே பயம் சூழ்ந்து காணப்படுகிறது உயிருக்கு பயம் உறவிலே பயம் நாம் செய்கின்ற வேலையிலே ஒரு பயம் நாம் நம்முடைய சூழ்நிலைகளிலே பயம் எப்படி இருக்க போகிறது என்று ஒரு தெளிவே இல்லாத ஒரு ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த சூழ்நிலையிலே தான் நம்முடைய சீஷர்களும் இருந்தார்கள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறைந்த பிறகு அவங்க அந்த காட்சிகள்லாம் பார்த்ததுமே இன்னைக்கு கோவிட் பெருந்தொற்று சாவின் காட்சிகளை பார்த்து நாம் பயப்படுகிறதை போல இவர்களும் இயேசு கிறிஸ்துவின் சாவை பார்த்து பயந்து போய்விடுகிறார்கள் பயந்து போய் வேதம் சொல்லுகிறது யோவான் 20வது அதிகாரம் 19வது வசனத்திலும் சரி 26வது வசனத்திலும் சரி அவர்கள் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது என்று சொல்லி 19வது வசனத்திலே பார்க்கும்பொழுது பயத்தினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார் அதே வசனத்தை நம்ம 26வது வசனத்திலே பார்க்கும்போது கதவுகள் பூட்டப்பட்டு இருந்தது அப்பொழுது இயேசு வந்து நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார் கதவுகள் பூட்டப்பட்டு இருக்கும் பொழுது பயத்தினால் கதவுகள் பூட்டப்பட்டு இருக்கும் பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார் நேற்று சொன்ன தேவன் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சொன்ன தேவன் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஐ டு நாட் நோ த வே எனக்கு வழி தெரியல நான் எங்கே போவேன்னு கலக்கத்தோடு நாம் இருப்போமே ஆனால் என் சூழ்நிலை எப்படி உயிருக்கு பயந்து உறவுக்கு பயந்து பயப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்குமே ஆனால் ஆண்டவர் உங்களை முன்னையும் பார்த்து என்னை காலையில் சொல்கிறாரு உங்களுக்கு சமாதானம் என்று சொல்கிறார் அடுத்தது அந்த யோவான் 20வது அதிகாரத்திலே சொல்லுகிறார் கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும் காணாது விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி நாம் பார்க்குறோம் சில காரியங்களை அதனால நாம் புரிந்து கொள்ளுகிறோம் விசுவாசிக்கிறோம் ஆனால் காணாம விசுவாசிக்கிறோம் பாருங்க தட் மை லார்ட் வில் டூ இட் ஃபார் மீ எனக்கு ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தம் பண்ணுவார் என்று சொல்லி அந்த காணாமல் விசுவாசித்து உறுதியோடு இருக்கிறீங்க பாருங்க நீங்க பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக குடும்பம் பாக்கியத்தை பெற்றதாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைய காலையிலே நம்மை தேற்றுகிறார் இன்னைக்கு காணாமல் இருக்கின்ற காரியங்கள் அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாய் எபிரேயர் 11வது அதிகாரத்திலே எழுதும் போது சொல்லுகிறார் நம்பப்படுகிறவைகளின் உறுதி காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது இன்றைக்கி சில காரியங்களை நீங்கள் நம்பியிருக்கீங்க அதை உறுதியாக தரித்திருங்க சில காரியங்கள் காணப்படவில்லை ஆனால் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு அதை பிடித்து கொண்டு இந்த நாளை துவங்குவோம் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்ற இந்த வார்த்தை நம்மை தேற்றுகிற ஒரு வார்த்தையாக இருக்கட்டும் காணாது விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் காட் மார்னிங்